பெண் குழந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக 3 லட்சம் சம்பளத்தை உதறி தள்ளிய தந்தை. பல லட்சங்கள் பேரை கண்கலங்க வைத்த அம்மாவின் பாசம் கருணையில் தெரியும், அப்பாவின் பாசம் அவரது கடமையில் புரியும். நம்மிடம் அடுத்தவர் காட்டும் நேசம் கண்டிப்பாக இதையோ எதிர்பார்த்தே நிற்கும். ஆனால் சற்று சுயநல நோக்கம் இல்லாமல் எப்போது நாம் நலனை விரும்பும் நலன் விரும்பி நம் அப்பா என்றுதான் கூற முடியும். அதே நேரம் தந்தையின் கடல் அளவு கோபம் கூட நொடிப்பொழுதில் அடங்கிவிடுகிறது. தன் மகளின் சிறு கண்ணீர் துளிகளில் அந்த வகையான பெண் குழந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக 3 லட்சம் சம்பளத்தை உதறி தள்ளி தந்தையின் சம்பவம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்தான் அகிலன். இவர் குமாரி என்கின்ற பெண்ணை கல்யாணம் செய்தார். இவருக்கு பிரித்திகா என்கின்ற ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அந்த பிரித்திகா பிறந்தது ஒரே வாரத்திலே இவரது வெளிநாடு சென்று விட்டார். வெளிநாட்டிலிருந்து தினமும் இரவு தனது மனைவி போன் பண்ணுவார். தன்னுடைய குழந்தையுடன் முகத்தை இவர் வீடியோ கால் மூலம் பார்த்து வந்தார். வழமை போல வீடியோ கால் பண்ணுவது போதெல்லாம் அவருடைய குழந்தை அப்பா 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 என்று கூறும். அந்த வார்த்தை அந்த குழந்தையுடன் மனசில ஆழமாக பதிஞ்சிருக்கின்றது. எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை அப்பா அப்பா என்று சொல்லி கொண்டுதான் இருக்கும். அது மட்டுமின்றி அகிலன் வீடியோ கால் பண்ணினால்தான் குட்னே அந்த குழந்தை தூக்கத்திற்கு செல்லுமாம். இல்லை என்றால் அந்த குழந்தை அன்னைக்கு நைட் தூங்காது, அழுதுகிட்டே இருக்குமாம். அது மட்டுமின்றி அந்த குழந்தை தூங்கும் போது கூட அந்த அப்பா என்கின்ற வார்த்தையை மறக்காமல் அப்படியே ஒரு நாள் அந்த குழந்தை தூங்கும் போதோ அப்பா அப்பா என்று சொல்லிக்கொண்டே தூங்கியிருக்கின்றது. இதை குமாரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளிநாட்டில் இருக்கும் தனது கணவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த வீடியோ பார்த்த ரொம்ப ஃபீல் பண்ணின அகிலன் தனது மகளை 1 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லி மாதம் 3 லட்சம் வாங்கின தனது வேலையை ரிசைட் பண்ணி தான் சொந்த ஊருக்கு வந்துவிட்டார். இந்த பிஞ்சு குழந்தைக்கு என்ன தெரியும்? தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் சொல்வார்களே, அதை தான் இது போல அன்பிற்கு உண்டே அடைக்கும் தாழ் சொல் மாதிரி பாசத்தை எப்படித்தான் காட்டி வச்சாலும் அதை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது.